ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கான கண்டென்ட் என்னன்னா பொமோகிரானேட். பொமோகிரானேட்டா, அதுல என்னடா கண்டென்ட் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்க? சொல்றேன் வாங்க. மாதுளம்பழத்துல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது முன்னாடி அதோட ஹிஸ்டரி பத்தி தெரிஞ்சுப்போம். நீங்க என்னைக்காவது மாதுளம்பழம் சாப்பிடும் போது இது எந்த நாட்டுல இருந்து வந்திருக்கும், எப்படி கல்டிவேட் பண்ணிருப்பாங்க, இது ஃபர்ஸ்ட் எங்க உற்பத்தி பண்ணிருப்பாங்க, இதெல்லாம் யோசிச்சிருக்கீங்களா? நானும் யோசிச்சதில்ல. அதோட ஹிஸ்டரியை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பொமோகிரானேட்டோட ஓல்டு நேம் வந்து புனிக்கா கிரானட்டம். 3000 BC முன்னாடி வரையும் இந்த பொமோகிரானேட் ரெண்டே ரெண்டு ரீஜன்ல மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அதாவது மெடிட்டரானியன் ரீஜன் அண்ட் மிடில் ஈஸ்ட் ரீஜன். மெடிட்டரானியன் ரீஜன் தான் மெடிட்டரானியன் சீ சுத்தி உள்ள அந்த கண்ட்ரிஸை மட்டும் தான் மெடிட்டரானியன் ரீஜன் சொல்லுவாங்க. போர்ச்சுகல், ஸ்பெயின், பிரான்ஸ், இட்டாலி போன்ற 14 நாடுகள் மெடிட்டரானியன் ரீஜன்ல இருக்கு. மிடில் ஈஸ்ட் ரீஜன்ல அல்ஜீரியா, எகிப்து, சவுதி அரேபியா, கத்தாரு, ஈரான், ஈராக் போன்ற 20 நாடுகள் இருக்கு. சவுதி அரேபியாவில் எப்படா கிடைக்கும், அது பாலைவனம் தானே நீங்கள் சொல்கிறீங்க? அப்புறம் தான் ரோட்ல போய் செக் பண்ணி பார்த்தேன். பட் சவுதி அரேபியாவில் போகிறானு கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரூஃப்க்கு நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன், அதை பாருங்க. பல்லாயிரம் வருஷங்கள் முன்னாடி ஈத்தியன்ஸும் ரோமன்ஸும் வீக்கம், டயரியா, தொழுநோய் போன்ற பல விதமான நோய்களுக்கு இந்த மாதுளம்பழத்தை தான் மெடிசினை யூஸ் பண்ணியிருக்காங்க. 16th century அப்புறம் தான் போமோகிரானேட் இந்தியா, சைனா, அமெரிக்கா போன்ற பல நாடுகளுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டி வளர்ந்ததுனால கொண்டு வரப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு மாதுளம்பழம் ஒரு பழம் இருக்கிறதே தெரிய வந்திருக்கு. கிரீக்ஸ்ல மாதுளம்பழத்தை ஒரு தெய்வீகமான பழமாகவும் குட்லக் அண்ட் ப்ராஸ்பர்டியோட சிம்பிளாகவும் பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த வாட்டி நீங்க மாதுளம்பழம் சாப்பிடக்குள்ள உங்களுக்கு இந்த மாதுளம்பழத்தோட ஹிஸ்டரி கண்டிப்பா ஞாபகம் வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதுளம்பழத்தோட ஹிஸ்டரி பத்தி தெரியலன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க, மாதுளம்பழத்துல என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இது வரைக்கும் மாதுளம்பழம் சாப்பிடாத ஆளா இருந்தீங்கன்னா நான் இப்ப சொல்ல போற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கேட்டதுக்கப்புறம் நீங்களே மாதுளம்பழம் சாப்பிடணும்னு ஆசைப்படுவீங்க. ஃபர்ஸ்ட் மாதுளம்பழத்துல இருக்க நியூட்ரிஷனல் வேல்யூ பத்தி பார்த்துடலாம். விட்டமின் சி, விட்டமின் கே, ஃபைபர், பாலிஃபினால் அண்ட் ஃபிளாவனாய்ட்ஸ் போன்ற ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இந்த மாதுளம்பழத்துல இருக்கு. மாதுளம்பழத்தோட மேஜர் பெனிஃபிட்ஸ் வந்து பிளட் பிரஷரை கம்மி பண்ணும். நீங்க மாதுளம்பழத்தை அப்படியே சாப்பிட்டாலோ இல்ல ஜூஸா குடிச்சாலோ அது உங்களோட ஹைப்பர் டென்ஷனை கம்மி பண்ணும்னு சொல்லிட்டு ரிசர்ச்ல ப்ரூவ் பண்ணிருக்காங்க. மாதுளம்பழம் நம்ம பாடியில இருக்க குட் கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸ் பண்ணிட்டு பேட் கொலஸ்ட்ரால ரிமூவ் பண்ணிடும். இதனால மாதுளம்பழம் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இல்லைன்ட்டு சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. பொமோகிரானேட்ல ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால அது பிரீஸ்ட் கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுது. அது மட்டும் இல்ல, ஸ்கின்ல சுருக்கம் நம்ம பார்த்துருக்குது. ஸோ இப்போ யார் யாரெல்லாம் ஸ்கின்ல சுருக்கம் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் பொமோகிரானேட்டை அதிகமாகவே சாப்பிடுங்க. நீங்க மாதுளம்பழம் டெய்லி சாப்பிட்டீங்கன்னா அதனால என்ன பெனிஃபிட்னு சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஹேர் வந்து ரொம்ப நல்லாவே க்ரோத் ஆகும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு சுகர் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். உங்களோட ஹார்ட்ல பிளட் சர்க்குலேஷன் ஸ்மூத்தா இருக்கும். அதனால உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கம்மி தான். இது மட்டும் இல்ல, உங்க போனும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களுக்கு செரிமான பிரச்சனை ஏதாவது இருந்தா அதை இந்த மாதுளம்பழம் தீர்த்து வைக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், பாய்ஸ்க்கு ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். கேர்ள்ஸ்க்கு அவங்களோட கர்ப்பப்பை வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். இவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்க மாதுளம்பழத்தை நம்ம கண்டிப்பா சாப்பிடாம இருக்க கூடாது. ஒருவேளை சாப்பிட பிடிக்கணும்னாலும் கண்டிப்பா ஜூஸாவது குடிக்கணும். இந்த மாதிரியான சீக்ரெட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அப்படியே அமுக்குங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன். தேங்க்யூ, பை பை.